ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு கம்பெனி எப்படி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஸ்டாக்ஸாக வாங்க முடியும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து இருக்குது, எக்ஸ்ஒய்இசட் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நினச்ச உடனே திங்க் பண்ணுறான், திங்க் பண்ண உடனேயே அவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே என் ஷேர் விட்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. ஸோ அதுக்கெலாம் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு, இப்போ தான் ஒரு கம்பெனி ஒரு 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. 5 இயர்ஸாக அவன் அவனோட ஓன் எஃபர்ட்டில், ஓன் கேபிட்டல், அப்புறம் பேங்க் லோன், இப்படி ஏதோ பண்ணி அவன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்து சிக்ஸ்த் இயர் முடிவு பண்ணுறான். சிக்ஸ்த் இயர் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, பப்ளிக் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா வந்து அவனுக்கு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆகிறதுலையோ அல்லது வந்து ரன்னிங் இதுக்கோ அவனுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. ரெண்டு விஷயத்துக்கு தேவைப்படுது, ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் தேவைப்படுது, அப்புறம் கேபிட்டல் ஃபார் ஆப்ரேஷன். ஸோ இந்த விஷயத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ப்ராஃபிட்டுக்கு தேவைப்படுது, ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ ரொட்டேஷன் காண்டி தேவைப்படுதுன்னு வச்சுங்க. அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பண்ணணும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுக்கணும். அதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இதை கொடுத்தா தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவனோட ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகும், நம்ம வாங்கலாம், வாங்கி வச்சு விற்கவும் செய்யலாம். ஸோ இந்த ஐபிஓ கொடுக்கறது அவனே கம்பெனியை டைரெக்டாகவே கொடுத்துட முடியுமா அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது, முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ அது எப்படி நடக்குது, அதை யார் பண்ணுறா, ஐபிஓ வந்து யார் நிர்வகிக்கிறா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் அவங்களுக்கு புரிஞ்சா, கம்பெனியோட ஷேர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரணும்னா ஐபிஓ மூலமாக தான் வர முடியும். இன்னொன்று இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி அவனோட ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எஃபிஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அதான் வந்து எஃபிஓ அப்படின்றது. இது ரெண்டு விஷயமும் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகணும். அது அவ்வளோ ஈஸியாக நடக்குமா அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னால் நம்ம யாருன்றதை பயந்துடவோனா, நம்ம அன்றாடம் பார்க்குற பேங்க்குக்களே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரை ஆக்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், இவங்களாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம ஓவராலாக சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபிஓவை முழுசாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அவங்க தான், ஐபிஓ அட்மின். ஐபிஓ விலையை நிர்ணயம் பண்ணுறது, ஐபிஓ ஐபிஓ வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அந்த உதாரணத்துக்கு அந்த நிறுவனத்தோட மதிப்பு என்ன, அப்படி எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி அந்த செக்டாரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, செக்டார் வந்து எவ்வளோ ஃபியூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்குது, இதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் ஐபிஓ அவங்க இது பண்ணுவாங்க. ஃபுல்லாக அட்மின் பண்ணுறது அவங்க தான். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓ அட்மின் பண்ணுறதும் அவங்க தான், ஐபிஓ மார்க்கெட்டிங் பண்ணுறதும் அவங்க தான். சரி, ஸோ இது என்ன, இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவரால் ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து
அண்டர் ரைட். ஒரு ஸ்டாக்கை அவங்க தான் அண்டர் ரைட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங், அண்டர் ரைட்னா என்ன மீனிங், கம்பெனிக்கு பதிலாக அவங்க தான் வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வித் எஸ்சிபி. ரிஜிஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட் வித் எஸ்சிபிஐ. எஸ்சிபிஐ அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான பாடி. இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் புரோக்கர் பிரச்சனை பண்ணாலோ, கம்பெனி பிரச்சனை பண்ணாலோ, ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் எதுவும் மேல் ப்ராக்டிஸ் பண்ணாலோ, ஸோ இந்த மாதிரி நிறைய லெவலில் என்னென்ன தவறுகள் நடக்குது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது இந்த எஸ்சிபிஐ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கோட வேல்யூ இது பண்ணி எல்லாமே பண்ணுறது அந்த நம்ம சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஐபின் ஷார்ட்டாக வச்சுக்கோம். அவங்க தான் எல்லா அண்டர் ரேட் ஸ்டாக்கு அவங்க தான் செல் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வித் எஸ்சிபிஐ, இந்த ஆப்ரேஷன் நடக்கணும். சரி, ஸோ இந்த செபி என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, ட்ராக் ரெக்கார்டு என்ன, கம்பெனியோட ஃபைனான்சஸ் எப்படி இருக்குது. அடுத்து மூணாவது மேனேஜ்மெண்ட், நிர்வகிக்கும் திறன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து அவங்க சோதனை பண்ணுவாங்க. அதை சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பப்ளிக்காக ஆஃபர் பண்ணுவாங்க, ஐபிஓ கொடுப்பாங்க, அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே, சரி, இப்போ செபி என்ன பண்ணுறான், செபி வந்து அவங்கள இது பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஐபி என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த கம்பெனியை தரவாக ஸ்டடி பண்ணி அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கூலோட விளம்பரத்தை வந்து எப்படி கொடுப்பாங்க, என் ஸ்கூலில் வந்து இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குன்னா காலேஜில் இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, காலேஜில் இந்தந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, சர்க்குலேட் பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, பெரிய இன்வெஸ்டர்ஸ். ஸோ அல்லது வந்து அவங்கள ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போகுது. இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று வந்து ஃபாரின், இன்னொன்று வந்து டொமஸ்டிக். ஸோ வெளிநாட்டு நபர்களும் முதலீடு பண்ணலாம். ஸோ இவங்க தான் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இண்டிவிஜுவல்ஸ், நம்மளை மாதிரி சாதாரண குடிமக்கள், அவங்கள தான் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து ரீட்டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் பண்ணுறா, யார் யாருக்கெல்லாம் நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ் போகுது, ஒரு கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் யார் யாருக்கெல்லாம் போகுது, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் போகுது, இண்டிவிஜுவல்ஸுக்கும் போகுது. அவங்க அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸு, ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்காங்க, ஒரு கம்பெனியோட இதில் வந்து அந்த கம்பெனி மேலே எவ்வளோ பேர் விருப்பமாக இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து என்ன பண்ணும், திங்க் பண்ணும்.
ஸோ எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டோம் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். இதை ஃபைண்ட் அவுட், உதாரணத்துக்கு ஒரு 100 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம், 100 வேணாம் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரைஸ் பண்ண வேண்டியது 1 lakh வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன் 1 lakh. ஸோ அப்போ இவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு 1 lakh தேவை, 10,000 பேர் இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா 1 lakh 10,000 வகுத்தா எவ்வளோ வரும், 10 ரூபா டிவைட் பண்ணால் 10 ரூபா வருது. ஸோ அப்போ இந்த 10 ரூபா அப்படின்றத அவங்க ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 12 ரூபா வச்சு அவங்க வந்து ஐபிஓ விடுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது யார், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். அவங்க தான் அந்த ஷேரை வந்து 12 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விடுறாங்க. ஸோ அப்போ விடுறப்ப உடனே விட்டுற முடியாது, ஐபிஓ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஐபிஓ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டேட்டு. ஸோ உதாரணத்துக்கு 1 December 2020 அன்று நாங்கள் வந்து ஐபிஓ விடுறோம், அதோடய ரேட்டு வந்து இவ்வளோ, ஒரு ஷேரோட ரேட்டு இவ்வளோ. இத்தனை பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து நீங்கள் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து இப்போ எத்தனை ஷேரு, 1 lakh தேவை, 10,000 பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, 12 ரூபான்னு கொடுக்குறோம், அப்போ மொத்தம் 10,000 ஷேர் வந்து விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐபிஓட கான்செப்ட். ஓகே கைஸ், இந்த ஐபிஓ புட்டதுக்கப்புறம் தான் ஒரு பங்கு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.